இன்னைக்கு என்ன நாள்ண்ண? இன்னைக்கு காதலர் தினம். காதலர் தினம் அருமையாக சொல்லிட்டீங்க. உங்களுக்கு காதலர் தினமும் காதல் திரும்பமாக அரேஞ்ச் மேரேஜ்? ஏன் அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ் தான் சரிண்ண. இந்த காதலர் தினம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அவசியம் நினைக்கிறீங்களா? அனாவசியம்? அவசியமற்றது. அவசியமற்றது என்ன காரணம்? அதாவது கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை பெற்று வளர்க்குறோம், ஆசையாக வளர்க்குறோம், அது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த குழந்தை உருவாகி வருது. அது கேட்காமலே நம்ம எல்லாம் வாங்கி தரோம். அப்படி வாங்கி கொடுக்க நம்ம கொஞ்சம் விதரம் வந்த பிற்பாடு எனக்கு இந்த வேணும்னு கேட்குது, அதையும் நம்ம வாங்கி தரோம். அதே போல் நல்ல முறையில் நல்ல பையனாக பார்த்து நம்மளை கல்யாணம் பண்ணி வைக்கும். பத்தா தாய் தோப்பம் 25 வயசு வரைக்கும் வளர்க்குறாங்க. அது கேட்குற அது ஆசைப்பட்டு என்ன கேட்குதோ அது அத்தனையும் நம்ம வாங்கி கொடுக்குறோம். அத்தனையும் வாங்கி கொடுக்குறோம். ஆசையாக தான் வச்சுருக்குறோம். ஆனால் ஒரே ஒரு நாள் வந்து ஒத்த மூஞ்ச காட்டி இந்த 25 வருஷம் வளர்த்ததுலாம் வேஸ்ட்டாக போய் அங்கே போயிட்டு அவன் நல்லவனாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நல்லவனே கண்டிப்பாக இந்த ரூட்டுக்கு வரமாட்டான். நல்ல பண்ணுறதுக்கு வரமாட்டான். நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் இந்த எண்ணத்துக்கு வரமாட்டான். இதுவோ பொம்பளை பிள்ளைங்க ஏமாந்தது. பெண் புத்தி எனக்கு பின் புத்தி. இன்றைக்கி நாளைக்கு என்ன நடக்குங்கிறது அதுக்கு தெரியாது. அதனால் அது ஏமாந்து விடுது. அவன் ஏமாத்திடுறான். ஒரு சிலவன் 110 பேர் நல்ல முறையில் கொண்டு போய் குடும்பம் பண்ணுறான். ஆனால் 90 பேர் அந்த டைவர்ஸில் தான் நிற்கிது. நிற்கிது. அதனால் இந்த காதலர் தினம் அவசியம் தமிழ்நாட்டுக்கு அவசியமே இல்லை. அவசியமே இல்லை. உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க இது மாதிரி அதை லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ரியாக்ஷன் எப்படின்னா இருக்கும்? எங்கள் பையன் லவ் மேரேஜ் தான் பண்ணிட்டு வந்தான். ஆ பையன். நான் வந்து முன்னுரிமை கொடுத்து என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சேன். நல்ல முறையில் இருக்கிறான். நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. நாங்கள் அது மாதிரி இருக்கிறோம். ஆதரிக்கிறீங்க? ஆதரிக்கிறோம். ஒரே பையன் தான். ரெண்டு பொண்ணு எந்த பொண்ணு நாங்கள் சொல்லி பார்த்த மாப்பிள்ளை தான் கட்டிச்சு. அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கல. நாங்கள் பார்த்தா வச்சோம், கட்டிக்கிச்சு. பையன் பொண்ணு எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னான். 23-24 வயசு வரைக்கும் எங்கள் பையன் எந்த விதமான தப்பு செய்யாதவன், எந்த தப்பு செய்யாத ஒரு பையன். எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கப்பான்னு சொன்னான். ஓகேப்பான்னு சொல்லிட்டேன். நானே முன்னின்று கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் பையன். அது மாதிரி நான் ஒரு சில பேர் என்னுடைய பொண்ணு வந்து காலை காதலிச்சு லவ் மேரேஜ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் ஆணவ கொலைகள் பண்ணுறாங்க. அது தப்பு. பையன் அது செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. என்னென்ன செய்யணும்? அவங்க தலைவிதி அவ அனுபவிக்க விடணும். உன்னால் உதவி பண்ண முடிஞ்சால் உதவி பண்ணணும், இல்லைன்னா ஒதுக்கியம் பண்ணாமல் இருந்தால் போதும். ஒதுங்கிக்கணுங்கிறீங்க? ஒதுங்கிக்கணும். போயிட்டு ஆதரவு கொடுக்க முடிஞ்சால் ஆதரவு கொடுக்கலாம். ஆதரவு கொடுக்கலையா அவங்க பழப்பு அவங்க பாட்டு நம்ம பழப்பாட்டு ஒதுங்கியிருக்கலாம். அது ரொம்ப பொண்ணை பெற்றவங்களுக்கும் சரி தான், பையனை பெற்றவங்களும் சரி தான், ரெண்டும் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணுது. அதை போய் நம்ம தடுக்கவோ பிடிக்கவோ அதுக்கு விதி அதுதான். ஆணவ கொலை வந்து தப்புன்றீங்க. தவறு. மிகப்பெரிய செய்யக்கூடாது. சரி சரி சரி. ரொம்ப நன்றி.